ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி திருமூலர் அருளிய வைத்தியசாரம் அப்படின்ற நூலிருந்து ஒரு குறிப்பை எடுத்திருக்கோம். அதன்படி அதில் திருமூலர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம முடி வந்து நீட்டமாக கருவண்டு மாதிரி வளர்கிறதுக்கும் ப்ளஸ் உடம்பு நல்லா பொலிவடைகிறதுக்கும் உரிய ரகசியத்தை சொல்லியிருக்காரு. அந்த பாடல் வரிகளும் அதுக்குரிய விரிவுரையும் ஆலயம் செல்வீர் சேனலில் சொல்லியிருக்காங்க. ஆலயம் செல்வீர் சேனலோட லிங்க்கை கீழே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ திருமூலர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு கலஞ்சி அதாவது 5.1 கிராம் அளவு நம்ம வந்து மிளகு, வேப்பங்கொட்டை, காஞ்ச நெல்லிக்காய், கடுக்காய்த்தோல், கஸ்தூரி மஞ்சள், இது எல்லாத்தையும் நம்ம வந்து 5.1 கிராம் எடுத்து பாலில் வந்து ஊற வச்சு, என்னன்னைக்கெலாம் நம்ம தலை குளிக்கிறோமோ அன்னன்னைக்கெலாம் நம்ம தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா, தொடர்ந்து குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடம்பு வந்து நல்லா பொலிவடையும் அப்படின்றாரு. அது தவிர நம்ம கூந்தல் கருவண்டு மாதிரி நல்லா நீட்டமாக வளரும். ப்ளஸ் இதை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம கபாலமும் நல்லா உறுதியாகும், வாய்வு சம்பந்தமான நோய்களும் தீரும், ப்ளஸ் தலைவலியும் வராது அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் அதை எப்படி செய்யணும் அப்படின்றது தான் காமிக்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து மிளகு எடுத்துக்கோங்க. மிளகு வந்து ஒரு கலஞ்சி எடுத்துக்கோங்க. ஒரு கலஞ்சி அப்படின்னா வந்து 5 கிராம். கலஞ்சின்றது வந்து பண்டைய தமிழர்களோட ஒரு அளவுக்குள்ளாக இருந்தது. இந்த மிளகு சேர்க்கறதுனால நம்ம தலையில் வந்து பொடுகு வராமல் இருக்கும். ப்ளஸ் சில டைம் வந்து குளிர்ச்சியாக, மிச்ச பொருள்கள் வந்து குளிர்ச்சியாக இருந்தாலும் மிளகு சேர்த்தோம் அப்படின்னா அந்த ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும், அதனால் சளி பிடிக்காமல் இருக்கும். ஒரு கலஞ்சி வேப்பங்கொட்டை எடுத்துக்கோங்க. இந்த வேப்பங்கொட்டை வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இதுவும் கசப்புத்தன்மையுடையது, அதனால் தலையில் வந்து டேண்ட்ரஃப் வராமல் இருக்கும் இது. அடுத்து கஸ்தூரி மஞ்சள் வந்து 5 கிராம் எடுத்துக்கோங்க. அப்ராக்சிமேட்டாக 5 கிராம். ஒரு கலஞ்சின்றது வந்து 5.1 கிராம். ஸோ இது வந்து நம்ம ஸ்கேல்புக்கெலாம் ரொம்ப நல்லது, ப்ளஸ் ஹேர் ஃபாலிக்கிள்ஸையும் இது வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணும், அதனால் இதுவும் ஒரு கலஞ்சி எடுத்துக்கோங்க. அடுத்து நெல்லிமுள்ளி எடுத்துக்கோங்க. இதுவும் ஒரு கலஞ்சி. இது வந்து நம்ம முடிக்கு ரொம்ப நல்லது, நல்ல கருமையான கூந்தல் வளரும், ப்ளஸ் ஹேருக்கு தேவையான ஸ்ட்ரெங்க்த்தையும் இது கொடுக்கும். அடுத்து வந்து கடுக்காய் எடுத்துக்கோங்க. இந்த கடுக்காயில் வந்து உள்ளே இருக்க பருப்பை நம்ம வந்து எடுத்து போட்டுருவோம், மேலே இருக்க தோலை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம இந்த கடுக்காயை வந்து நம்ம இடித்து பார்ப்போம். இடித்தோம் அப்படின்னா உள்ளே வந்து கொட்டை இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம எடுத்துட்டு இந்த தோலை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுவும் வந்து ஒரு கலஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது எல்லாத்தையும் ஒன்றா நீங்கள் கலந்துட்டு இது முங்குற அளவுக்கு நீங்கள் காய்ச்சி ஆறின பாலை ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா ஊற விட்டுருங்க. இந்த மாதிரி ஊற வச்சுடுங்க. சப்போஸ் நீங்கள் வந்து காலையில் தேய்க்கணும் அப்படின்னா நீங்கள் நைட்டே வந்து ஊற வச்சிடலாம். காலையில் நல்லா சாஃப்ட் ஆகிடும், நீங்கள் வந்து அரைச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் பாலில் ஊறணுன்னு. இதை வந்து நம்ம அரைச்சிக்குவோம். அரைச்சிட்டோம். நம்ம இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்குவோம். திருமூலர் சித்தர் அவரோட பாடலில் குறிப்பிட்ட அளவுபடியே நம்ம வந்து இந்த பஞ்ச பொருட்களையும் சேர்த்து, இந்த 5 பொருட்களையும் சேர்த்து நம்ம இப்போ வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கோம். இதை வந்து என்னென்னக்கெலாம் நீங்கள் தலை குளிக்கிறீங்களோ அன்றைக்கி வந்து தலையில் நல்லா இதை வந்து பூசிட்டு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு நீங்கள் தலைக்கு தேய்ச்சி குளிச்சிட்டிங்க அப்படின்னா, இதை வச்சே தலைக்கு தேய்ச்சி குளிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம உடம்பு வந்து நல்லா பொலிவடையும். அடுத்து வந்து கபாலம் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து வாய்வு சம்மந்தப்பட்ட நோய்கள் போகும், தலைவலியும் போகும், கூடவே வந்து முடியும் நல்லா கருக்கருன்னு கருவண்டு போல் வளரும் அப்படின்னு அவரோட பாடலில் குறிப்பிட்டிருக்காரு. நாங்களும் அதன்படியே வந்து செஞ்சுருக்கோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸாக போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.